இனிய வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ராஜேஷ் கிச்சன்ல சேல் பண்ற சத்துமாவு குழம்பொடி பூவிகா ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படினா www.shoppingwithraji.in இந்த வெப்சைட்ல பர்சேஸ் பண்ணுங்க. வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது, அதுக்காக D-Mart போயிட்டு இருக்கோம். அதுதான் இந்த vlogல பார்க்க போறோம். Vlogல போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனலை subscribe பண்ணாதவங்க மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button-ம் click பண்ணுங்க. அப்பனா தான் வீடியோ போட்டதும் notification வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. கமல் எங்க போறோம்? திண்டுக்கல் போறோம் ஷாப்பிங். என்ன வாங்க போறோம்? என்ன வாங்க போறோம்? ஆபீஸ் வொர்க்கர்ஸ்ல ஃபர்னிச்சர்ஸ்லாம் தேவை. ஆமா. அது வாங்கணும். அப்புறம் D-Mart-க்கு எதுக்கு போறோம்? இந்த பாத்ரூம் க்ளீனிங்க்கெல்லாம் சில திங்ஸ் தேவைப்படுது. அதனால அதெல்லாம் வாங்கணும். அதுக்காக போறோம். அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி அது D-Mart-ல கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ அதனால அங்க போறோம். இது ரென்னு எம்ஆர்பி வந்து 110, டிமார்ட் பிரைஸ் வந்து 100. ரெண்டு எடுத்தோம்னா 200 ரூபா தான். பட் சேஃப் ஆஃப் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க. ரேட் வந்து 360 ரூபா. ரெண்டு லிட்டரு 360 ரூபா. இது ரெண்டு லிட்டரு 200 ரூபா. இதெல்லாம் இருக்கு. இது 172 ரூபாடா. இது இந்த மாதிரி எடுத்துக்கலாமே. அது எவ்வளோ? இது வந்து பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ 234 ரூபா. கீழே அந்தூரண்டை இருக்கு பாரு. அந்தூரண்டையில இருக்கு. வீட்டில் இருக்கா? எடுத்துக்கலாம். காருக்கு வேணுமா? காருக்கு வச்சுக்கலாமா? காருக்கா? ஆ ஆ அதோடு லாக்கா. என்ன ஸ்மெல் அது? என்ன ஃப்ளேவர் வச்சுக்கோமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். வை சூப்பர். 100 கீழே ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். எம்ஆர்பி 230. செல்லிங் ப்ரைஸு ஆ 99 ரூபாய்க்கா. பரவாயில்லையே. இது வந்து கார்பெட் க்ளீன் பண்றதுக்காக. இது பட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆ சோஃபா கரெக்ட். காட்டு எவ்வளோ இது? ஒன்று நல்லா இருக்குமா? ஒரு பாத்ரூமுக்கு ஒன்று. ஒற்றை அடிக்கிறதுக்கா இல்லை கூட்டுறதுக்கா? ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். ஆனால் இது மெயினாக ஒற்றை அடிக்கு தான். நைஸ். எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ஒற்றை அடிக்கிறதுக்குன்னு. வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வாங்க. வாங்கிடுச்சா? சண்டை போட போறாங்க. அதுக்கு அதான் பிங்க் எடுத்தா எனக்கு பிங்க், உனக்கு பிங்க்னு வாங்க. கலர் கலரா எடுத்துக்கணும் பையே அப்படின்றதுனால எல்லோவும் விளையாடுங்க. இது ராஜதி இருக்க இருக்க ஆட் பண்ணிட்டே போகலாம். அதை வச்சு என்ன வேணா ஜாயின் பண்ணலாம், விளையாடலாம். இது பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வாங்கலாம். தொலைஞ்சிச்சுனாலும் வாங்கலாம். சரியா போயும். யூஸ்லாம். எவ்வளோ இது? நான் போட்டிருக்கிறது
இது எவ்வளோ? கம்மியாக இருக்கா? வெளியே இருக்கிறத விட கம்மியாக இருக்கா? அது இது வந்து சும்மா நார்மல் தான். இது வெளியே 200 ரூபாய் சொல்லுவாங்க. ஹீல் இருக்கு, நீ போட மாட்ட. போட்டுக்கலாம். வேண்டாமா? பெருசு தானே? மூணு தானே இருக்கு. சின்னது பெருசு ஒன்று தான் இருக்கு. ஆமல்ல, ப்ளூ ரூமுக்கு ப்ளூ, பிங்க் ரூமுக்கு பிங்க். அது எவ்வளோ? இது எவ்வளோ? அப்போ இது வேண்டாம். நான் தான் சொன்னேன்ல, இந்த மாதிரி பெருசு எடுத்துக்கோமா? ஒன்று எடு. கிச்சன்ல ஒன்று வச்சிருக்கோம். கிச்சனுக்கு எதுக்கு? அந்த வேஸ்ட் போடா, கிச்சன் வேஸ்ட் போடா. ஓகே. நம்ம நலமால பாட்காஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம வீட்டில் ஆல்ரெடி தேவையான அளவுக்கு டீ கிளாஸ் இருக்கிற ஜெபி. நிறைஞ்சிருச்சு. போதும்ல? கமல், பாப்கார்ன் வாடா, மூக்க தொலைக்குது. மூக்குவா? எஸ். பாப்கார்ன் கேட்டதுக்கு வாங்கி தர மாட்டேன்னா அப்புறம் போய் வரிசையில் நின்று வாங்கிட்டு வர்ற? கூட்டமா இருந்துச்சு. கீழே கடைக்கு கொஞ்சம் கபோர்டு வாங்க வேண்டியது இருந்ததா அதனால இந்த கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையில் வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து ஃபர்னிச்சர்ஸ்லாம் கிடைக்கும். ஆல்ரெடி இப்போ கடையில் இருக்க ரேக்கு, கம்ப்யூட்டர் டேபிள் எல்லாமே வந்து இந்த கடையில் வாங்கினது தான் செகண்ட் ஹேண்டா. டீ பசிக்குது. டீ பசிக்குதா? கை நடங்குது. ஷட்டர் மூடி. என்னடா ஷட்டர் மூடிட்டாங்க, அதுக்குள்ள கடைய க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? துக் துக் துக். அப்பா, குரங்கு வந்துச்சு. குரங்கா? எங்க இருந்து? சவுத் அம்மா கிட்ட போய். ஆ, குரங்கு வந்துச்சு. எங்க இருந்து குரங்கு? மில்லு விழுந்து வந்துச்சா? வாமல இருந்து பசிக்குதுன்னு கீழே வந்துச்சு போல. உனக்கு பாரு பாப்கார்ன். உனக்கும் பாப்பாவுக்கும் சேர்த்து, உனக்கும் பாப்பாவுக்கும் சேர்த்து பாப்பாவுக்கு ஒரு கிண்ணத்துல போட்டு கொடுத்துட்டு நீ சாப்பிடணும். கவினங்க காணா? கவினா கட்டி வச்சிருக்கா? ஓகே, சரி. பாப்பா கொடுத்துருச்சு. படத்துக்கு இல்ல, கடைக்கு போனோம். வாய் ஏன் எப்படி பொழக்குற? மம்மி, உனக்கு ரஃப் நோட் வாங்கிட்டு வந்திருக்கேன். தரேன் தரேன்.
இறங்கு 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 கீழ இறங்கு அஜி பூட்டிச்சா ஓ குரங்கு வந்தனால குரங்கு வந்தனால தான் சட்டம் போட்டீங்களா குரங்கு எங்க இருந்து வந்துச்சு என்ன வாங்கியிருக்கோம் 6000 ரூபாய் பில் வந்துருச்சு ஏண்டா முறைக்கிற பாக்குறதெல்லாம் எடுத்து உள்ள போட்டு நீதானே வெறும் ட்ராலி போயிட்டு சும்மா சுத்த கூடாதுங்க ட்ராலி நிறைய எடுத்து போட்டேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாய் பாய் வந்து பால் காய்ச்சுக்கு வந்து வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து பாய் ரெண்டு வாங்கினோம். ஸோ பொண்ணு வந்து பெருசாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒரு பாய் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து டஸ்ட்பின் வீட்டில் மொதல் டஸ்ட்பின் வச்சுருந்தேன் ரெண்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த வீட்டு வேலை பண்ணும்போது வந்து எல்லாத்தையும் கீழே மேலே தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ அதனால ஒரு டஸ்ட்பின் வாங்கினா. அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் ஊற்றுறதுக்கு லிக்யூடு எப்போவுமே வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வாங்குவேன். ஃப்ரெண்டு ஒரு தடவை சொன்னாங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வாங்குறது வந்து ரேட் அதிகமாக இருக்கும், இதுக்கு நீ தனித்தனியாக வாங்கினேன்னா வந்து ரேட் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை செக் பண்ணுறதுக்காகவே இந்த தடவை போய் பார்த்தேன். நான் எப்போவுமே வந்து சேஃப் வாஷ் வாங்குவேன், அது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருக்கும். அதோட ரேட் வந்து 360 ரூபாய். ரின் வந்து ஒரு லிட்ரு 110 ரூபா தான் எம்ஆர்பி. டிமார்ட்டில் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ 300 ரூபாய்க்கு நான் 3 வாங்கிட்டேன். அது 360 ரூபாய்க்கு வந்து 2 தான் வாங்க முடியும். ஸோ 300 ரூபாய்க்கு 3 வாங்கிட்டு வந்துட்டேன். டீ தூள் வந்து எங்கள் வீட்டில் அதிகம் செலவாகும், அதனால டீ தூள் ஒன்று ஓடோனில் 4 பாத்ரூம் ஆகிப்போச்சு. ஸோ இது ஒரு பேக்கு காலி ஆயிடும் டக்குன்னு. அதுக்கப்புறம் அதே மாதிரி எனக்கு டீ காஃபிலாம் வந்து இந்த மாதிரி கிளாஸு செராமிக்கில் குடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. எப்போ போனாலுமே வந்து டிமார்ட்ல இந்த மாதிரி கப்பு வாங்கிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி வாங்கின கப்பு தான் இது. அந்த மாதிரி கப்ஸ் வந்து நிறைய வாங்கிட்டேன். அப்புறம் வந்து முறமும் அதே மாதிரி தான், நமக்கு வந்து கீழே மேலே தூக்கி போட்டு எல்லாத்தையுமே பிச்சுட்டாங்க. ஸோ ரெண்டு வேணும் அப்படின்றதுக்காக ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கூடவே வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷும் வந்திருக்கு. இது வந்து 99 ரூபீஸ், இது வந்து 75 ரூபாய். அப்புறம் டெக்கரேஷனுக்காக இந்த தோரணம், இது வந்து 150 ரூபாய் தான். பார்க்கறதுக்கு வந்து ஒரிஜினல் பூ மாதிரியே இருக்கு, ஆனால் இது பிளாஸ்டிக்கு. நம்ம நிலைக்கு தொங்க விட்டுக்கலாம், இல்லாட்டி சாமி படத்துக்கு போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இந்த கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு இந்த வைப்பு எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான். நான் வந்து என்னோடய வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பிளாஸ்டிக் வடிகட்டி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. நான் இதை பார்த்ததும் எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு, அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இது கபோர்டில் வந்து எங்களுக்கு வந்து சாரீ மாட்டுறதுக்கு ஷர்ட் மாட்டுறதுக்கெலாம் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. சரி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒன்று வந்து எனக்கு ஒன்று கமலுக்காக ரெண்டு ஹேங்கர் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி பழைய பாத்ரூமில் ஒன்று க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அதனால் மிச்ச 3 பாத்ரூமுக்கு புதுசாக ஒரு ப்ரஷ்ஷு. அப்புறம் இந்த வைப்பரு, இது வந்து எப்போவுமே வந்து நான் சிங்க்கில் வந்து யூஸ் பண்ணுவேன், அது வந்து பிஞ்சு போச்சு. இது வந்து ரெண்டு வாங்கினோம், ஒன்று கார் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு. வீட்டுக்கு ஒரு விளக்கமாறு,
அப்புறம் வந்து பாத்ரூம்ல வந்து தண்ணி தள்ளி விடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வைப்பர் ரெண்டு வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்து நம்ம வீடு கிளீன் பண்றதுக்கு தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டையும் கூட்டி விட்டுக்கலாம், மேல ஒட்டரா இருந்தாலும் அடிச்சு விட்டுக்கலாம். ஸோ நல்ல நீளமா இருக்கு. இதுல வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன், ஒன்னு போச்சுன்னா ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் வந்து பாத்ரூம்ல வைக்கிறதுக்கு இந்த ஸ்டூலு, எங்க பாத்ரூம்க்கு வந்து ப்ளூ கலர், பிள்ளைங்க பாத்ரூம்ல வந்து பிங்க் கலர். ஸோ அவங்கவுங்க ரூம் தீம்க்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து டிமார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணது. இதுவே எவ்வளோ 6000 ரூபாய் வந்துருச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.